லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு பரிசா நான் இத வானதிக்கு கொடுக்கறேன். கங்கிராட்ஸ். எனக்கு எதுக்குங்க வாழ்த்துக்கள்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிச்சது தானே. நோ, பொங்கலுக்கு என்னென்ன செலிப்ரேட் பண்ணணும், யார் யாரெல்லாம் கூப்பிடணும்னு பிளான் பண்ணது எல்லாமே நீ தான். ஸோ இந்த வெற்றி எல்லாமே உன்னோடது மட்டும்தான். இந்த நெக்லஸ் ரொம்பவே அழகா இருக்கு. நான் போட்டிருக்கிறதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்படியே வச்சுக்கலாம். ஆனா நான் கொடுக்க போற கிஃப்ட் உனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இருக்கும். அப்படியா? சரி கொடுங்க. அப்போ நீ முதல்ல கண்ணை மூடணும். கண்ணை மூடு. கண்ணை மூடிட்டா எப்படி கிஃப்ட வாங்க முடியும்? நீ கண்ணை திறந்துகிட்டு இருந்தா நீ என்னையே பாப்ப, அப்புறம் என்னால தர முடியாது. அப்படி என்ன கிஃப்ட்? அது இது வரைக்கும் உனக்கு தராத ஒரு கிஃப்ட். கண்ணை மூட சொல்றாரு, இது வரைக்கும் கொடுக்காத ஒரு கிஃப்ட்னு வேற சொல்றாரு. இந்த இத இப்ப பிரிக்கல, அப்புறமா தனியா பிரிச்சு பாத்துக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ ஏதோ வேண்டா அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தால கிஃப்ட் வேணான்னு ஏதோ நினைச்சியா என்ன? இல்ல இல்ல, நான் வேண்டான்னு சொன்னது கிஃப்டே இல்லைங்க, அது வேற விஷயம். சினிமால ஹஸ்பண்ட் கண்ண மூட சொன்னா வைஃபும் கண்ணை மூடுவாங்க. அப்போ ஹஸ்பண்டு டேஷ் கொடுப்பாங்கல்ல? டேஷ்னா அது அது வந்து டேஷ்னா ஓ முத்தமா. நான் உனக்கு முத்தம் கொடுக்குறேன் நினைச்சியா? நீ அப்படிலாம் நினைக்க மாட்டே. பட் ஏதோ சம்திங் ராங். ஓகே ஃபைன், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி. சரி எனக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன் சரியா? முத்தம் கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன்னா? நான் தெரியாம தான் கேட்கறேன், நான் எப்ப அப்படி சொன்னேன்? நீங்களா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நான் சொன்னேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னங்க ஆச்சு? போன மறந்து வச்சுட்டேன்.
எடுத்துட்டேன். சம்மந்தி, உங்க கையாலேயே வானதிக்கு போட்டு விடுங்க. இங்க நின்னு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வானதிக்கு எதிரா நம்ம என்ன செய்ய போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அதே ஏண்டி நான் இங்கே வந்து யோசிக்க போறேன். என் கையில ஒரு பொறி கிடைச்சிருக்கு, நெருப்பு பொறி. அதை வச்சு இந்த காட்டை எப்படி அழிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கேன். ஃபிலோசஃபி மாதிரி ஏதோ பேசுறீங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே புரியல. சரி, புரியற மாதிரி சொல்றேன். நீ ஸ்வேதா ராஜாவை பார்த்துருக்கல? எந்த ஸ்வேதா, எந்த ராஜா? சின்னாளம்பட்டி ராஜா. அடையாரடி, இந்த வீட்டு டிரைவர் பையன் இருக்கானே ராஜா, அவனு தெரியும்ல? ஓ, என்னமா ஆச்சு உனக்கு? தோத்துட்டமேனு மனசு குழப்பமாயிடுச்சா? யாருக்கு? எனக்கா? நான் தெளிவா தாண்டி இருக்கேன். ஸ்வேதாவும் ராஜாவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிச்சாங்க, நெருக்கமா இருந்தாங்க. அதனால ஸ்வேதா கர்ப்பமாயிட்டான்னு சொல்லிதானே வானதி ஸ்வேதாவை இந்த ராஜா பயலுக்கு கட்டி வச்சா? ஆமா, இப்ப அது இல்லன்னு யார் சொன்னா? நான் சொல்றேன், இதுல ஏதோ பொய் இருக்கு. ஸ்வேதா பிரெக்னன்ட் ஆனா நீங்க ஏதோ தப்பு தப்பா சொல்றீங்க. என்னதான் கோபம் இருந்தாலும் ஸ்வேதா ராஜேஸ்வரி மேடமோட பொண்ணு, அதனால உண்மையெல்லாம் பொய்யாயிடுமா? யார் ரீவ? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. இந்த ஸ்வேதாவும் ராஜாவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிச்சவங்க தானே? ஆமா. அவங்க ரெண்டு பேரும் அப்படி இப்படி இருந்து கர்ப்பம் எல்லாம் ஆயிட்டால? ஆமா. அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும், அதுவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, அதுங்க மூஞ்சில ஒரு சந்தோஷத்தையும் காணமே. ஒரு சிரிப்ப காணும், சினுங்களை காணும், ஸ்வேதா மூஞ்சில ஒரு வெக்கத்தை காணும். பக்கத்துல பக்கத்துல நிக்கும் போது கூட என்னமோ பக்கத்து ஊருக்காரன் பக்கத்துல நிக்கிற மாதிரி இப்படியே நில்ல நிக்கிறா. இதெல்லாம் பார்க்கும்போது இல்லடி, அவங்க கிட்ட ஏதோ மர்மம் இருக்கு. அவங்க தொட்டு பேசி என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. ஏன் தெரியல? நான் சொல்றேன், நான் சொல்றது கற்பனையா கூட இருக்கலாம், ஆனா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படி கூட உண்மை இருக்கலாமேனு தோணும். இந்த பணக்கார வீட்டு பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதுக்குன்னே நாலு பரதேசி பசங்க இருப்பானுங்க, அந்த மாதிரி எவனோ ஒருத்தன் இந்த ஸ்வேதா பின்னாடி சுத்து சுத்து சுத்துன்னு சுத்தி இருக்கான். அப்புறம் இவளும் அவன் பின்னாடி சுத்தி இருப்பா. ரெண்டு பேரும் காதலிச்சிருப்பாங்க, அவன் இவளை கர்ப்பமாக்கிட்டு கை கழுவிட்டு ஓடி போயிருப்பான். இவ அந்த கர்ப்பத்தை எப்படி கலைக்கிறதுன்னு தெரியாம கண்ணீர் விட்டுட்டு உட்கார்ந்துருந்திருப்பா. கல்யாண தேதி வேற பக்கத்துல வந்துருச்சா? என்ன பண்றது ஏது பண்றதுன்னு புரியாம இந்த தியாக செம்மல் வானதி கிட்ட வந்து ஒப்பாரி வச்சிருப்பா. ஐயோ, இவளுக்கு நம்ம ஏதாவது செஞ்சாகணுமேனு சொல்லி சும்மா இருக்கிற அந்த ஊமக்கோட்ட ராஜாவை பிடிச்சி நீ ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டி வாழ்க்க கூடன்னு கேட்டிருப்பா. அவனும் விஸ்வாசி, நன்றி கடனுக்காக அவ கழுத்துல தாலிய கட்டி இப்ப குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். இதுதான் நடந்திருக்கும். இந்த விஷயம் ராஜேஸ்வரி அம்மாக்கு தெரியாம மூணு பேரும் மூடி மறைக்கத்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்வேதா வயித்துல குழந்தை வளர ஆரம்பிச்சிருச்சு. ராஜேஸ்வரி அம்மா கோவமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா வானதி ஒருவேளை நடந்த எல்லாத்தையும் ராஜேஸ்வரி கிட்ட சொல்லி
அவதான் ரொம்ப நல்லவன்னு அந்த அம்மா மனசுல வந்து உட்கார்ந்துருவாடி. அதுக்கப்புறம் நீயும் நானும் அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு நிக்க வேண்டியதான். நல்லா யோசிக்கிறமா, ஆனா தப்பா யோசிக்கிற. எவ்வளவு ஒருத்தி குழந்தைக்கு ராஜா ஏன் அப்பாவா இருக்கணும்? உண்மையை அத்தை கிட்ட சொல்றதுல வானதிக்கு என்ன பிரச்சனை? அம்மா சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு ஆர்த்தி. நாம இன்னும் கேர்ஃபுல்லா ஸ்வேதாவையும் ராஜாவையும் வாட்ச் பண்ணணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும். சரியா சொன்ன அபி, அதேதான். அவங்களை விட்டுறக்கூடாது. கண் குத்தி பாம்பா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு சின்ன பொறி தான் கிடைச்சிருக்கு. அது சாதாரண பொறி இல்ல, நெருப்பு பொறி. அதை வச்சு நிச்சயம் நான் இந்த காட்டை அழிப்பேன். பாரு, நீ சொல்றது நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். எனக்கு இப்பவே வயிறு ஃபுல்லா ஆயிருச்சு. எனக்கு போதும் நீ. இப்ப நீ என்ன சாப்பிட்ட உன் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு சொல்ற? வழக்கமா நீ எவ்வளவு சாப்பிடுவியோ அவ்வளவுதான் சாப்பிட்டிருக்கேன். முன்னாடி மாதிரி எல்லாம் நீ இப்போ உன் ஒருத்திக்கு மட்டும் சாப்பிட்டா பத்தாது. உன் வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் நீ சேர்த்து தானே சாப்பிடணும். உனக்காகவே நான் சாம்பார் சட்னி எல்லாம் எதுவும் தாளிக்காம தனியா எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு முட்டை தோசை பிடிக்கும்னு சொல்வேன்ல, அதனால உனக்காக செஞ்சிருக்கேன். இந்த ஒரு முட்டை தோசை சாப்பிடு. போதும், நல்லா இருக்குங்கிறதுக்காக எவ்வளவுதான் சாப்பிட சொல்வீங்க? சாப்பிட்டுதான் ஆகணும் ஸ்வேதா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடணும். இதெல்லாம் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்காக இந்த அத்தை கொடுக்கறது. உன் வயித்துல இருக்கிறத மருமகனா இல்ல மருமகளானே தெரியல, ஆனா யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து நல்லபடியா கவனிச்சுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லையா? அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் ஏன் என்ன சரியா பாத்துக்கலன்னு உன் பிள்ளைங்க கிட்ட கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் சொல்றதுக்காக வந்து நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிடு. இந்தா இரு, சட்னி போடட்டுமா இல்ல சாம்பார்? கொஞ்சம் போடு. தங்கச்சிமா, அம்மா நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. இந்த மாதிரி நேரத்துல சுவேதாக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து மருந்து மாத்திரை கொடுக்கறது வரைக்கும் எல்லாத்தையும் வானதி நல்லபடியா பார்த்துப்பா. வீட்டில் இருக்கிறவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி யார் யாரை எப்படி கவனிக்கணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியுமா. நீ ஸ்வேதா கூட பழைய மாதிரி பேசுறது இல்லைன்றதுனால இந்த மாதிரி நேரத்தில் உன் மூலமா அவளுக்கு எதுவும் செய்ய முடியலங்கிற வருத்தம் உனக்கு இருக்குங்கிறது எனக்கும் புரியுதுமா. ஆனால் அந்த குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் வானதி அவ கூட இருக்கிறாளே. அப்புறம் என்னம்மா, ஸ்வேதா கண்ணியா மட்டும் இல்லாமல் ஒரு அம்மாவா இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு வானதி இருக்காம்மா. நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாமா. வானதியும் மாப்பிளையும் பழையபடி இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டாலும் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய குறை இருக்குமா. அத உங்ககிட்ட சொல்லலாமா? என்னன்னு? ஸ்வேதா கல்யாணத்துக்கு அப்புறமா வீட்டுல நிறைய பிரச்சனை நடந்திருந்தாலும்
மறுபடியும் எல்லாரும் இந்த வீட்டில் ஒன்னா வந்து இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். இங்க எல்லாமே மாறினதுக்கு அப்புறம் நீ மட்டும் வானதி மேல கோவமா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் ஒன்னும் வானதிக்கு ஆதரவா பேசல, என் மனசுல பட்டத சொல்றேன் அவ்வளவுதான். நாங்க இந்த வீட்டுக்கு வந்து இத்தனை நாள்ல நீயே வானதிக்கு எதிராக நிக்கிற மாதிரி எத்தனையோ சந்தர்ப்பம் வந்திருக்கு. அப்ப கூட என் பொண்ணுக்கு ஆறுதலா இருக்காம நான் உன் பக்கம் தானமா நின்று இருக்கேன். வானதி செஞ்சது சரி தப்புங்கிறது எல்லாத்தையும் தாண்டி இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்து நீ ஏன் அவளை மன்னிக்க மாட்டேங்கிற? உனக்கு எப்பதான் வானதி மேல உள்ள கோவம் போகும்? எனக்கு அவ மேல கோவம் இல்லன்னு வருத்தம்தான். இதெல்லாம் எப்படி உடனே சரியாகும்னு எனக்கு தெரியலன்னு. அப்படியே அது சரியானாலும் உடனே அதை ஏத்துக்கிற மனநிலைமையிலும் நான் இல்லை. அவங்க எல்லாரும் இத்தனை நாள் கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து அவன் மேல எந்த கோபமும் இருந்ததில்லை. இருந்தாலும் நீங்க ஒரு நாள் கூட வானதிய அவுட் ஹவுஸ்ல வச்சு பார்த்தும் பேசினது கூட கிடையாது. நீங்க என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில அவளை விட்டு தூரமா இருந்தீங்களோ அப்படிதான் இப்ப நானும் இருக்கேன். இங்க மனுஷங்களால எதையுமே மாத்த முடியாதுனே. காலம்தான் எல்லாத்தையும் மாத்தும். வானதி, 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 என்ன திருச்சி ஆசிரமம் இவ்வளவு தூரம் வந்திருக்கு? இந்த அம்மாவை கிளறி விட்டா நம்ம கேக்குற பொறி கிடைக்கலாம். வாங்கம்மா, வாங்க வாங்க, உட்காருங்கம்மா, வாங்க உட்காருங்க. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? இல்ல, நான் சாப்பிட்டுதான் வந்தேன். என்ன, நீங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்டலாம் வரலாமா? நீங்க ஏதோ கோவமா இருக்கீங்க போல இருக்கு. ஐயோ, என்ன சொல்றீங்க நீங்க? உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? இல்ல, உங்க வளப்புல வளர்ந்த புள்ளதான் ராஜா. அவன் கல்யாண விஷயத்த கூட உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லல பாருங்க, அதான் உங்களுக்கு கோவமோ என்னமோன்னு கேட்டேன். எனது ராஜாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன இவ்வளவு அதிர்ச்சி கேக்குறீங்க? அப்போ உங்களுக்கு நடந்த ஒண்ணுமே தெரியாதா? ராஜாவால ஒரு பொண்ணு கர்ப்பமாகி அதனால ராஜாவுக்கு கல்யாணம் ஆகி இது ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது? அப்புறம் எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க உங்க ஆசிரமத்துல வளர்ற பிள்ளைங்களுக்கு எல்லாம் நல்ல புத்தி சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டீங்களா? உங்க வீட்டுக்கு எப்படி ரெண்டங்க பண்றதுன்னா சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்களா? என்னமா சொல்றீங்க? எங்க ஆசிரமம் ஒழுக்கத்துக்கு பேர் போன ஆசிரமம். அப்படிங்களா? நல்ல ஒழுக்கம்தான் போங்க. நான் பார்த்த வரைக்கும் என் கண்ணுக்கு அப்படி ஒண்ணு தெரியலையே. இந்த வானதி, அவ உங்க ஆசிரமத்துல தானே பிறந்து வளர்ந்தா? அவ என்னத்த பெருசா நல்லா வளர்ந்துட்டா? தங்கச்சியை பார்க்க வந்த மாப்பிளைய எப்படியோ மயக்கி ஆவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரி, அது கூட போய் தொலையட்டும், அதனால ஒரு கெட்ட பேரும் கிடையாது. ஆனா இந்த ராஜா பண்ணது? இல்லங்க, ராஜா நல்ல பையன், அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான். நீங்க தேவையில்லாத விஷயத்த தேவையில்லாத ஆள்கிட்ட பேசுறீங்க, நான் கிளம்புறேன். அட நில்லுங்கம்மா, உண்மைய சொன்னா உங்களுக்கு இவ்ளோ கோவம் பொத்துக்கிட்டு வருது? நீங்க அருமையா வளர்த்த ராஜாவை அந்த வானத்தி டிரைவர்னு சொல்லிதான் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா. வந்தவன் ஒழுங்கா அவன் வேலையை செய்யணும் இல்ல, அதை விட்டுட்டு முதலாளி அம்மா பொண்ணு ஸ்வேதாவை மயக்கி கர்ப்பமாக்கிட்டா? இங்க பாருங்கம்மா, இத நான் யார் மேல வேணாலும் சத்தியம் பண்ணி சொல்லுவேன், எனக்கு என்ன பயம் இருக்கு? என்னமா நீங்க இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க அந்த பையன் மேல? இதெல்லாம் பழி போடுற விஷயம் இல்லம்மா, பொய் சொல்ற விஷயமும் இல்ல. வேலைக்காரனா வீட்டுக்குள்ள வந்த ராஜா முதலாளி அம்மா பொண்ணு மயக்கி அவளை கர்ப்பமாக்கி அதையே சாக்கா வச்சு அவ கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்குள்ள வந்திருக்கான். பாவம் என் சம்பந்தி அம்மா, அப்படியே ஆடி போயிட்டாங்க.
அவங்க மரியாதை என்ன, கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, எல்லாமே ஒரே நிமிஷத்துல தூள் துளா போச்சு. அவங்க சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு. இப்ப அவங்க இந்த வீட்டுல ஒரு நடப்புற மாதிரி தான் இருக்காங்க. நல்ல வேளை நீங்க வந்த நேரம் என் சம்பந்தியம்மா வீட்டுல இல்ல. அவங்க மட்டும் இருந்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் உங்க செய்தி என்னன்னு. என்னால நடந்தத நம்பவே முடியல. நம்ப முடியலனாலும் இதுதான் உண்மை. சும்மா அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டு நிக்காம இனிமே வளர்ற பிள்ளைங்களையாவது ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லி கொடுத்து வளங்க. இப்படியே வளர்த்து வளர்த்து வெளியே அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆசிரமத்துக்கு ஒரேடியா சீல் வச்சிருவாங்க. ஜாக்கிரத. பத்த வச்சிருக்கோம், பத்து எரியதான பாப்போம்.